பேசும்போது டைரக்டர் சிவாஜிகள் பற்றியும் அண்ணாத்திய படப்பிடிப்பில் எனக்கு நடந்த பல சம்பவங்கள் பற்றியும் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் வந்து ரொம்ப முக்கியமான டைரக்டர்ஸுக்கு நான் ஒர்க் பண்ணதில் வந்து டி ஆர் ராமண்ணா அவர்கள், பழம் பெரும் டைரக்டர், குபத்து ராஜா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஏசி திலோக் சந்தர், வணக்கத்துக்குரிய காதலியை அதை டைரக்ட் பண்ணுவாங்க. இந்த இவங்க ரெண்டு பேரும் வந்து செட்டில் இருந்தாங்கன்னு சொன்னால் சைலண்டாக இருக்கும், யாரும் ஒன்றும் பேச மாட்டாங்க. அவர் சேர் போட்டு உட்காந்துருப்பாங்க, கேமராமேன் கிட்டே மட்டும் ஷார்ட் சொல்லுவாங்க, டேரக்டர் ஆக்டர்ஸ் கிட்டே மட்டும் என்ன ஆக்டிங் என்ன சொல்கிறாங்க, ஸ்டார்ட்ரு கேமரா ஆக்ஷன் ஓகே இல்லை நோ அவ்வளோதான், வேறு எதுவும் பேச மாட்டாங்க. மற்ற வேலையெல்லாம் தானாக நடக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் சிவா அவர் தான் நான் செட்டில் பார்த்தேன், அதே டி ஆர் ராமண்ணா ஏசி திரோசந்தர் மாதிரி சேர் போட்டு உக்காந்துருப்பார், வெற்றி கேமராமேன் ஒரு ராமலட்சுமணர் மாதிரி ரெண்டு பேரும் அவர்கிட்ட ஒரு ஷார்ட் சொல்லுவாங்க, ஆர்டிஸ்ட் கிட்ட டைலாக் சொல்லி கேமரா ஸ்டார்ட் ஆக்ஷன் ஓகேயா இல்லையா அவ்வளோதான், மற்ற வேலையெல்லாம் தானாக நடக்கும். எல்லாருமே அவ்வளோ வந்து அன்பு காட்டுறாரு, அவ்வளோ அன்பா பாசமாக எல்லாரையும் பார்த்துக்கிறாரு, ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்னு அவ்வளோ. அவர் வந்து அவர் போடுற அந்த படத்தில் வர்ற அந்த வசனங்கள் அதெல்லாம் வந்து ரியலியாக ஒரு ஃபேமிலியில் நடக்கிற விஷயங்கள் அந்த இதுதான் அப்படின்னா, அவ்வளோ நல்ல மனிதர், ரொம்ப நாள் ரொம்ப நெருக்கமாகிட்டார் இந்த படத்தில். அதுதான் நம்ம எதாவது ஒரு ஒராண்டு காலம் அவரும் ஒரு ஃபேமிலியில் தான் இருக்கும். இந்த அண்ணாத்த படம் வந்து இந்த டிசம்பர் 19th வந்து 2019 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு 35 days ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு மறுபடியும் வந்து நம்ம மார்ச் எண்டோ வந்து வந்து ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதாக இருந்தது. அதுக்குள்ளே வந்து கொரோனா வந்துருச்சு. கொரோனா வந்த பிறகு ஒரு 9 months ஃபுல்லாக கேப். 9 months அப்புறம் வந்து December 14th நினைக்கிறேன் நம்ம ஷூட்டிங் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா வந்து மறுபடி இருக்கு, எல்லாருமே வந்து மாஸ்க் போட்டு தான் வந்து எல்லாருமே வேலை செய்யணும், எல்லாரையும் வந்து கம்ப்ளீட்லி வந்து கோவிட் டெஸ்ட் பண்ணி தான் உள்ளே டெஸ்டிங் போட்டுருது, அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு நம்ம வந்து நம்ம ஷூட்டிங் பண்ணிட்டுருக்கோம். அப்படி ஷூட்டிங் பண்ணிருக்கும் போது பார்த்தா கீர்த்தி சுரேஷோட அசிஸ்டண்ட்டுக்கு வந்து கொரோனா வந்திருக்கு. கொரோனா வந்து என்ன மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னு சொன்னால் அவருக்கு 5 நாள் முன்னாலே கொரோனா வந்திருக்கு, எப்படியோ மிஸ் ஆகிடுச்சு, யாருக்கும் தெரியல, அவர் சொல்லவே இல்லை, எல்லாருக்கும் அப்படியே ஷாக். ஸோ ஷூட்டிங்கில் வந்துட்டு ஓன்லி ஆர்டிஸ்ட்டுங்க மட்டும், ஈவன் ரிஹர்சலில் கூட மாஸ்க் போடுறது, ஓன்லி டேக்கில் மட்டும் மாஸ்க் எடுத்துகிட்டு மறுபடியும் மாஸ்க் போட்டுருது. கீர்த்தி சுரேஷோட வந்து நான் வந்து நெருங்கி நான் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கேன், கிட்ட கிட்ட டேரக் இல்லாமல் பேசியிருக்கேன், அசிஸ்டண்ட்டும் கூடவே டெஸ்டிங் வந்திருக்கான். இதை பார்த்து எல்லாருக்கும் ஷாக் ஆகிட்டு ஈவன் டைரக்டருக்கும் ஷாக்கு, எப்படி நீங்கள் சொல்லலைன்னு சொல்லி எல்லோரையும் திட்டி ஷூட்டிங் அப்படியே கேன்சல் பண்ணி ஸ்டாப் பண்ணிவிட்டு எல்லாரும் டெஸ்ட் எடுக்கணும், கொரோனா டெஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாக இது வந்து கலாநிதி மாதம் தெரிஞ்சு அவரும் அப்செட் ஆகிட்டு நீங்கள் ஷூட்டிங்கை நீங்கள் ஸ்டாப் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து கோவிட் டெஸ்ட் எல்லாம் எடுத்த பிறகு கூட வந்து வந்து நெகட்டிவ் வந்தால் கூட டாக்டர்ஸுங்க இல்லை இல்லை நீங்கள் கம்ப்ளீட்லி நம்ம வந்து லங்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணோம், அது கரெக்டாக இப்போ ஹாஸ்பிட்டல் வந்து அங்கேயே அப்போல வந்து 2 days இருந்து நம்ம மறுபடி நம்ம வந்தோம். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து ஒரு 3 months கழிச்சுட்டு நம்ம ஷூட்டிங் வந்து எப்போ முடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். ஷூட்டிங் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், பண்ணிகிட்ருக்கும்போது கம்ப்ளீட்லி இந்த கிளைமேக்ஸில் எல்லாம் சரியாக வந்து ஒரு 700-800 பேர் கிளைமேக்ஸில், 18 நாள் அது நைட்டில் எடுத்தது, 18 நாளில் வந்து ஒரு 8 நாள் வந்துட்டு அந்த 700-800 பீப்புள் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட், அவங்களுக்கு எல்லாருமே வந்து கொரோனா டெஸ்ட் பண்ணணும், நினச்சி பாருங்களேன் எத்தனை பேருக்கு. அது பண்ணி வந்த பிறகு ஷார்ட்டில் மட்டும் மாஸ்க் எடுக்கணும், 800 பேரும் ஷார்ட்டு முடிஞ்ச உடனே மாஸ்க் போடணும் அந்த மாதிரி. ஸோ எனக்கு டாக்டர்ஸ் கிளியராக சொல்லிட்டாங்க நீங்கள் கூட்டத்தில் மத்தியில் அதில் எனக்கு இருக்கக்கூடாதுங்க, ரொம்ப ஜாஸ்தி இது பண்ணக்கூடாது, ஜிருங்க டச் பண்ணக்கூடாது, தள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. நீங்கள் கிளைமேக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து கம்ப்ளீட்லி ஒரு மொட்டை மாடியில் இருந்து நயன்தாரா கீர்த்தி சுரேஷை வந்து எங்கெங்கே போகிறாங்க என்ன போகிறாங்க இதை பார்த்து அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி வந்து அது ஷார்ட் சீன். அது வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாலேயே டைரக்டர் வந்து கன்சீவ் பண்ணது, இந்த கொரோனா இதுக்காக கன்சீவ் பண்ணலை, இது வந்து ஆண்டவனுடைய செயல். ஸோ இதை வந்து நம்ம படத்தில் வந்து எப்படி அவ்வளோ கஷ்டப்பட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு ஒரே டென்ஷனாக இருக்குது, செகண்ட் வேவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கண்ணா எல்லாம் கம்ப்ளீட்லி தமிழ்நாட்டில் அப்படி ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு, ஆந்திரா தெலுங்கானா வந்து செகண்ட் வேவ் உச்சத்துக்கு போயிட்டுருக்கு ஃபுல்லாக, எப்படா எப்போ இந்த ஷூட்டிங் ஸ்டாப் பண்ணுறாங்களோ அப்படின்னு இருக்குது, நம்ம மறுபடியும் இந்த காம்பினேஷனில் கிடைக்கிறது கஷ்டம், ஆல்ரெடி வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு, மறுபடியும் இது ஸ்டாப் ஆச்சுன்னு சொன்னால் இன்னும் இதாகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நாள் இருக்குது ஷூட்டிங் முடிக்கணும். அன்னைக்கு கம்ப்ளீட்டாக வந்து தெலுங்கானா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க 2 days கழிச்சிட்டு மார்னிங் வந்து நாளன்னைக்கு மார்னிங் வந்து லாக்டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க, அன்னைக்கு நைட்டு வந்து நம்ம ஷூட்டிங் முடியுது. இது கூட ஆண்டனுடைய செயல். ஸோ படத்தை வந்து முடிச்சுட்டு தீபாவளி வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். பண்ண வந்து ரிவ்யூஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப இந்த படத்துக்கு ரொம்ப ரிவ்யூஸ் எல்லாம் ரொம்ப அவ்வளோ சாதகமாக இல்லை. படம் ரிலீஸ் ஆன பிறகு
த்ரீ டேஸ் தர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே நைட்லிருந்தே மழை. மழைன்னா சாதாரண மழை இல்லை, அந்த மாதிரி மழை பார்த்து ரொம்ப நாள் ஜனங்க நடமாடவே முடியல. அதுக்கப்புறம் தேட்டுக்கு ஜனங்க எப்படி வர்றது? ஸோ இது மூணு நாளுக்கு முன்னா ரிலீஸ் ஆகிட்டு ரெண்டு மூணு நாள் ஆன பிறகு ஆச்சு. தீபாவளிக்கு முந்தின நாள் ஆயிருந்ததும் வச்சிங்களேன், யார் வந்திருப்பாங்க தேட்டருக்கு? டெஃபினட்லி படம் வந்து ஆண்டு ஆண்டா தோல்வி அடைஞ்சிருக்கும். இது கூட ஆண்டவருடைய செயல். சிவா அண்ட் கலாநிதியை மாறணும், அவருடைய நல்ல மனசால படம் நல்லா போச்சு. இந்த மழை வரலன்னு தான் இன்னும் ரொம்ப நல்லா போயிருக்கும். நான் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த பாஷா அந்த படத்தில் நான் பேசின ஒரு டேலாக் எனக்கு அங்கே வரும். ஆண்டவன் நல்லவங்களை சோதிப்பான், ஆனால் கைவிட மாட்டான். ஆனால் கெட்டவங்களை நன்றி. இங்கே தலைவரோட ரசிகர் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம சோசியல் மீடியா பக்கங்களையும் ஃபாலோ பண்ணுங்கள். தலைவரோட தகவல்கள் உங்களுக்கு எளிதில் கிடைக்கும்.